Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமெரிக்காவில் ஜார்ஜியா ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஃபால்ஸையும் ஆப்பிள் தோட்டத்தில் ஆப்பிள் பறிக்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபால்ஸோட பேர் அமிக்கலோலா. இது அட்லாண்டா சிட்டியில இருந்து ஒரு 1 hour டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்ம ஊர்ல கொல்லிமலையில ஆகாய கங்கை ஃபால்ஸ் பார்க்க எல்லாரும் போயிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது வழியா போய் தான் நம்ம இந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கினது என்னதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபால்ஸை பார்த்த உடனே அது எல்லாம் பறந்து போயிருச்சு. ஃபால்ஸும் அந்த மலையோடு சேர்ந்த இடமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஆப்பிள் தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஆப்பிளை ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருந்தே பறிச்சுட்டு போக போகிறோம். இது ஒரு ப்ரைவேட் ஆப்பிள் ஃபார்ம். இங்கே செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்தில் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும். நாங்கள் போயிருந்தப்போ என்ட்ரி டிக்கெட் ஒரு பர்சனுக்கு $13, ஆப்பிள் பறிக்க ஒரு கவர் $10 சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மரமுமே ஆப்பிள் மரம் தாங்க. இந்த தோட்டத்தோட சைஸ் 75 ஏக்கரா. அது மட்டும் இல்லாமல் 65 வெரைட்டிஸ் ஆப்பிள் இருக்கான். எனக்கு தெரிஞ்சது என்னவோ 3ஓ 4ஓ தான். ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் கிட்டத்தட்ட 200 ஆப்பிளுக்கு மேலே கீழே கிடக்குங்க. இங்கே எப்படியும் 1000க்கு மேலே மரம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ எவ்வளவு வேஸ்ட்டாக கிடக்கும்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம ஆப்பிள் பறிக்கும்போதோ இல்லை ரொம்ப பழுத்தோ கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுது. ஒரு ஆப்பிள் வேஸ்ட்டாக போனாவே நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம். இங்கே ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க.
தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிளை பறித்து கழுவி சாப்பிட்டாச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருந்துச்சு. நம்ம கவரும் நிறைஞ்சிருச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். இன்று ஒரு குட்டி தகவல். வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி தாங்க. அந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் சோகம் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் சந்தோஷம் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் உற்சாகம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கலன்னா அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம தான் நல்லா வளர்த்துக்கணும். முடிஞ்ச வரை நம்ம சந்தோஷமாக இருக்கவும் நம்மளை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமாக வச்சுக்கவும் ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.